நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகம் முழுவதும் மோசமான நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் நடவடிக்கைகளை அரசு துவங்கியுள்ளது. இதற்கான பணியில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் அதிரடியாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் பள்ளி கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவில் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நம் நாட்டில் உருமாற்றம் அடைந்த ஒமைக்ரான் வகை கொரோனா வைரஸ் பரவல் துவங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு துவக்கத்தில் உருவாகும் கொரோனா மூன்றாம் அலை பிப்ரவரி மாதம் உச்சத்தை தொடும் என கொரோனா கண்காணிப்பு குழு வித்யாசாகர் தெரிவித்துள்ளார். குளிர் மற்றும் பனிக்காலம் துவக்கமே தீவிரமாக உள்ளதால் பெரும்பாலான வடமாநிலங்களில் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். பல பகுதிகளில் மைனஸ் டிகிரியை விட வெப்பநிலை குறைந்துள்ளது. பெரும்பாலான மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கடும் குளிர்காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் திமுக பதவியேற்ற பின்பு முதன் முதலாக தமிழகத்திற்கு மோடி விசிட். பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 12 தமிழகம் வருகிறார். மதுரை விருதுநகரில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறார். பணியிடங்களில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு தகாத தகவல்களை அனுப்புவது கண்டிப்பாக துன்புறுத்தலாக அமையும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சாலை விபத்தில் சிக்குவோருக்கு தனியார் மருத்துவமனைகளில் 48 மணி நேரத்திற்கு கட்டணமின்றி அவசர சிகிச்சை அளிக்க வகை செய்யும் இன்னுயிர் காப்போம் என்ற அரசின் புதிய மருத்துவ திட்டத்தை மேல்மருவத்தூரில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆணையாளர் அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் எல்எஸ் புரம் ரங்கையா வீதி மெயின் ரோட்டில் பாதாள சாக்கடை 26/11/2021 அன்று தோண்டி இன்று வரை எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. அதனால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக உள்ளது. குடித்த நீர் 15 நாளாகியும் வரவில்லை. மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சொல்லியிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் தங்களது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். பொதுமக்கள் குறைகளை தீர்த்து வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மேட்டுப்பாளையம் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை செய்தி. வணக்கம்.